everyone, ellarum nalla irkeenga nenikiren இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஈரா சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு தமிழ் சூப்பர் மார்க்கெட். அதாவது நம்ம யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து இங்க வந்தப்போ இருந்து ரொம்ப நாளா இங்க இந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. இப்போ இது ரீசன்ட்டா வந்து ரொம்ப பெருசா மாத்தி இருக்காங்க. சின்னதா இருந்தது வந்து ரொம்ப பெருசா இன்னொரு பிரான்ச் மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஆல்ரெடி நாங்க வந்திருக்கோம். இங்க நிறைய தடவை things வாங்கி இருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படினு இருக்கோம். என்னென்ன இருக்கு இங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது வாங்க உள்ள போய் பார்க்கலாம். So உள்ள வந்தோனே பாத்தீங்கன்னா இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வச்சிருக்காங்க. பொன்னி அரிசியில இருந்து இட்லி அரிசி, அப்புறம் சீரக சம்பா, அந்த மாதிரி நிறைய பிரவுன் ரைஸ், அப்புறம் கேரளா அரிசி, அந்த எல்லாமே வச்சிருக்காங்க. ஒன்னொன்னு வந்து இந்த பெரிய பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து 8 பவுண்ட்ஸ் இல்லாட்டி 10 பவுண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு $12, $9, 10, $12 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் சின்ன பாக்கெட்ஸும் வச்சிருக்காங்க. ஒரு 1 kg அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் கூட இருக்குது. அப்புறம் நிறைய அலுமினிய பாத்திரம்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் ரைஸ் குக்கர் வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த மாதிரி ஒரு சில அப்ளையன்சஸ் இருக்கும், நிறைய கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்காது, ஒரு சிலது இருக்கும். நிறைய க்ராசரிஸ் தான் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறையா சிறுதானிய மாவு அதெல்லாம் வச்சுருக்காங்க, கொள்ளு மாவு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மாவெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பருப்பு, அதாவது நம்ம துவரம் பருப்பு, அப்புறம் மசூர் தால்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பருப்பு எல்லாம் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேட்ஸ் வச்சுருக்காங்க. நிறையா ஊர்லேருந்து வந்த டேட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சீட்லெஸ் டேட்ஸ் கூட இருக்குது. அப்புறம் இது வந்து ஆயில் செக்ஷன். இங்கே வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதெல்லாம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இதயம் நல்லெண்ணெய் அதெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் கோகனட் ஆயில் கூட இருக்குது. இதில் மோஸ்ட்லி வந்து ஒரு சில எண்ணெய்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்லாம் இருக்கும். இது வந்து அன்ரிஃபைண்டாக பியூராக அப்படி இருக்கும். இது வந்து நிறைய கடைகளில் நான் பார்த்ததில்ல, ஒரு 2-3 ஸ்டோரில் தான் இந்த மாதிரி கிடைக்கும். அது இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்குது. அப்புறம் தீபம் எண்ணெய், அப்புறம் வெஜிடபிள் ஆயில் அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து நிறைய நட்ஸு, பாயசம் மிக்ஸு, அப்புறம் வந்து பேக்கெட்டட் ஃபுட்டு, நூடுல்ஸ், அப்புறம் சேமியா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாயசம் இருக்குது, அப்புறம் ஜவ்வரிசி கூட இருக்காங்க, அப்புறம் கீ வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பூஜை சாமான்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சைடில் திருநீர் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் கற்பூரம், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து அகர்பத்தி வாங்கினோம். நிறைய பாக்கெட்டாக அகர்பத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. ஜவ்வாது, அப்புறம் கற்பூரம், ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து சோயா சங்க்ஸ்லேயே வந்து ஒரு ஃப்ளேவர்டு சோயா சங்க்ஸ் மாதிரி. இது வந்து சிக்கன் ஃப்ளேவர். அதிலே நம்ம அப்படியே போட்டு தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டா அந்த ஃப்ளேவரும் அதுலேயே இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சோயா சங்க்ஸ் கூட. இது நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் முன்னாடி, எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலான்றதுனால வாங்கலை. அப்புறம் வந்து கருவாடு கூட இங்கே வச்சுருக்காங்க. நெத்திலி கருவாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா கேன் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க, கேண்டு ஃப்ரூட்ஸு. அப்புறம் நம்ம ஊர் மேகி மசாலா, அப்புறம் மேகியோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. கெச்சப், அப்புறம் இந்த டேம்ரிண்ட் சாஸ், அந்த மாதிரி நிறையா. அப்புறம் ஹெர்பல் சூப், அப்புறம் வந்து நிறையா பாட்டில்டு ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்டி, அப்புறம் ஜூஸு, சோயா சங்க்ஸ், எம்டிஆரோட மசாலா பொடி, அது மாதிரி நிறையா டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது மாதிரி ஷானுன்னு சொல்லிட்டு இங்கே அடிக்கடி பார்க்கலாம், அது கூட இருக்குது. அப்புறம் ஊறுகாலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் பாக்கெட்டாக மிளகா பொடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஈரான்னே போட்டிருக்கோம். ஈராவே ஒரு பிராண்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களே வந்து அரிசி, மிளகாத்தூள் அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அப்புறம் பெப்பர் பொடி, மிளகா, அந்த மாதிரி. அப்புறம் நிறைய ஸ்பைசஸும் இருக்கும். அதாவது நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் எம்டிஆர் புளியோகரை, அப்புறம் சில்லி பவுடர், இட்லி பொடி, அப்புறம் மற்ற டொமேட்டோ பொடி, பிரியாணி மசாலா, எக் கறி மசாலா, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பைசஸ் பொடி அதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் தேன் வச்சுருக்காங்க. This tea, all type of tea brand of tea, Milo, Horlicks, Complan, all. அப்புறம் வந்து இங்க நம்ம ஊர் சோப் எல்லாம் வச்சிருக்காங்க டெட்டால்ல இருந்து சாவ்லான் அப்புறம் டவ் ஷாம்பூல வாட்டிகா அந்த ஷீகா ஷாம்பூ அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க டாபர் ஆம்லா பாராசூட் இந்த தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் அப்புறம் வந்து வீகோ டூத் பேஸ்ட் அப்புறம் வந்து டாபர் டூத் பேஸ்ட் கோல்கேட் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க மைசூர் சாண்டல் சோப் கூட இருக்கு அப்புறம் இங்க வந்து ஃப்ரிட்ஜ் குள்ள வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட் ஃப்ரோசன் fish prawn அதெல்லாம் வச்சிருப்பாங்க இது வந்து வெஜிடபிள் செக்ஷன் இங்க வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ இதுல வந்து நமக்கு நிறைய கொடமுளகா எல்லாம் இருக்கு அப்புறம் அவரைக்காய் பீன்ஸ் அப்புறம் கோவக்காய் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்காது இங்க ஈஸியாவே கிடைக்கும் அப்புறம் வந்து இது வந்து கொத்து பரோட்டா பரோட்டாவை வந்து ஆல்ரெடி பிச்சு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க நம்ம அப்படியே எடுத்து சமைச்சுக்கலாம் அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜெனரலா நிறைய கடைகள்ல இருக்கும் ஆனா இது கூடவே வந்து நமக்கு நம்ம சவுத் இந்தியன் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் நிறைய இங்க பார்க்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி full தேங்காய் வந்து எங்கயுமே பார்க்க முடியாது நாங்க கூட actually frozen தேங்காய் தான் வாங்கி வச்சிருப்போம் இந்த மாதிரி கடைக்கு வந்தா தான் fresh full தேங்காய் வந்து வாங்க முடியும் அப்புறம் வந்து சேனக்கிழங்கு பப்பாளி பழம் வச்சிருக்காங்க நிறைய வாழைப்பழம் இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நார்மலா கிடைக்கிறது தான் பப்பாளி ஆனா இவ்ளோ ஈஸியா கிடைக்காது மத்த கடைகள்ல அப்புறம் இது வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம ஊர் பிரிட்டானியால இருந்து பார்லே அது மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க அப்புறம் ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் அப்புறம் மத்த சின்ன பிராண்ட் முறுக்கு அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து மஞ்சள் வந்து செடியோட வச்சிருக்காங்க பொங்கல்னால வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே அங்க நாங்க போயிடு வெளிய வந்துட்டோம் வெளிய வந்தோனே பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து அவங்களோட கேட்டரிங் ஒன்னு இருக்கும் சோ டேக் அவுட் மட்டும் இருக்கும் இங்க நிறைய ஃபுட் இருக்கும் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லாம் இருக்கும் அங்க போய் ஏதாவது வாங்கலாம் அப்படினு போனோம் சோ அங்க வந்து கடலை மிட்டாய் பார்த்தோம் அது வாங்கி இருக்கோம் அப்புறம் வந்து கொத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க நம்ம கொத்து பரோட்டான்னு தான் சொல்லுவோம் பட் அவங்க வந்து கொத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் actually ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ அந்த மட்டன் கொத்து ரொட்டி வாங்கி இருக்கோம் அப்புறம் வந்து கொழுக்கட்டை வச்சிருந்தாங்க இன்னைக்கு எப்பயாச்சும் இருக்கும் பட் நிறைய தடவை நாங்க பாத்துர்க்கோம் அந்த கொழுக்கட்டை சோ அது கூட வாங்கி இருக்கோம் வடை பஜ்ஜி சமோசா அப்புறம் இந்த சுழியம் மாதிரி இருக்குமே அது எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி கேட்டரிங் வந்து இங்க நிறைய இருக்கு நம்ம ஸ்கார்ப்ரோ சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டரிங் இருக்கும் நம்ம போய் தோசை மசாலா தோசை எல்லாம் கூட வாங்கி சாப்பிடலாம் அப்புறம் இது வந்து குட்டி பாட்டில்ஸ்ல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு வச்சிருக்காங்க யூசுவலா பெருசா இல்லாம குழந்தைகள் குடிக்கிறதுக்காக குட்டியா அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓகே நாங்க ஃபுட் வாங்கிட்டு இப்ப வெளிய வந்துட்டோம் அந்த அதே ஈரா சூப்பர் மார்க்கெட்லயே உள்ளேயே பக்கத்துலயே வந்து ஃபிஷ்ஷும் மீட்டும் அங்கேயே கிடைக்கும் அதாவது சிக்கன் ஏதாவது வாங்கணும் அப்படினா அங்கேயே கிடைக்கும் ஃப்ரெஷாவும் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து போன fish மார்க்கெட் மாதிரி ஃபுல்லா நிறைய டைப்ஸ் ஆஃப் fish வந்து கிடைக்காது ஒரு சில டைப்ஸ் ஆஃப் fish இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஓகே நாங்க உள்ள போயிட்டு இப்ப வெளிய வந்துட்டோம் அப்புறம் நிறைய things வாங்கி இருக்கோம் இங்க பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்திருக்கு அதாவது தமிழ் நம்ம சவுத் இந்தியால யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் கூட நிறைய நம்ம பார்த்தோம் கரும்பு மஞ்சள் அதெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ பொங்கல்னால அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்க எப்படி இருக்கும் தமிழ் மார்க்கெட்லாம் அப்படிங்கற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்னென்ன things எல்லாம் கிடைக்கும் அப்படினு சோ எல்லாமே இங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம அபியன் பரிதி சேனலுக்கு subscribe பண்ணுங்க thank you